ஹாய் சிஸ்டர்ஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து சுமாரா இருக்கேன். உங்களை பாத்துட்டேன்ல, தீபாவளியா? தீபாவளி ரொம்ப சோகமா போச்சுங்க. ஏன்னா தீபாவளி சந்தோஷமா கொண்டாட வேண்டியதுன்னு எல்லாரும் தலை தீபாவளி கொண்டாடுறாங்க. நான் கூட சுத்தினவங்களாம், நான் மட்டும் இந்த தலை தீபாவளியை கொண்டாடல. ஜாலியா இருங்க, நான் உங்களுக்கு பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? இந்த மாதிரி ஒரு சிஸ்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருந்தேங்க. நான் ரொம்ப நாளா இந்த பக்கம் போயிட்டு இருப்போம், வந்துட்டு இருப்பேன், நின்றுட்டே இருப்பீங்க. அது ஏன் நிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா உங்கள்ட்ட பேசணும் ரொம்ப நாள் ஒரு ஆர்வம், இன்னைக்கு வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். சரிங்களா? இப்ப நான் வந்து உங்கள்ட்ட பேசும்போது பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நீங்க வந்து என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க பாத்தீங்களா. இதுவே இந்த இடத்துல வேற ஒரு பையன் இருந்தா கூட, யாரு என்ன நீ அப்படிமா, இல்ல ஒரு பொண்ணு இருந்தா கூட ஏதோ தப்பா நினைச்சிட்டு திட்டுவாங்க. ஆனா நீங்க வந்து எடுத்தோடனே நல்லா இருக்கலாம் என்ன திருப்பி கேக்குறீங்க பாருங்களா, பாத்தீங்களா? அந்த ஒரு பெருந்தன்மை வந்து உங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்கும். இப்ப நீங்க உங்களோட பேர் என்ன? என் பேரு அருணா. உங்க பேரு? ரூபா. அருணா, ரூபா, இந்த மாதிரி அழகான பேர்லாம் யார் வைக்கிறது? இப்ப மத்தவங்க எல்லாம் அப்பா அம்மா வைப்பாங்க. எங்களுக்கு பிடிச்ச நேம் நாங்களே வச்சுப்போம். பரவாயில்லையே, உங்களுக்கான உரிமை நீங்களே எடுத்துக்கிறீங்க. எங்க அப்பா அம்மா வச்சாரு, மொக்க பேரா இருக்குது. அப்படி என்ன பேரு உங்க பேரு? அது விடுங்க, அதை ஏன் தெரிஞ்சுக்கிட்டு. ஜெட்ரான்னு ஒரு பேரு, நல்லா இருக்கா? வெட்ரான், வெற்றிக்கு அறிவுறு. போயிடுவோம் அந்த மாதிரி போலாம்னு வச்சாங்க. அங்க மாட்டு வண்டி மாதிரி தான் தளம் தவழ்ந்துகிட்டு இருக்கேன். வாடகை வீட்டு தங்கி இருக்கேன். உங்க பொண்ணு? என் பொண்ணு. இப்ப நீங்க தத்து எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப தத்து எடுக்கிறதுனா ஒரு முறை இருக்கும்ல? ஆமா. அந்த ஐயர் எல்லாம் கூட்டு ஒரு சில பேர் தத்து எடுப்பாங்க, சில பேர் கவர்மெண்ட்ல எழுதி தத்து எடுப்பாங்க. நீங்க எப்படி அந்த மாதிரி இல்ல? எங்க சமுதாயத்துல உள்ள பசங்க எங்களுக்கு இருக்கிறாங்கல்ல, திருநங்கை இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்களை தேடி போய் தானா வர்றது. நாங்களும் உங்களை மாரி ஏதாவது என்ன அரவணைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி எங்களை தேடி வருவாங்க. நாங்களும் அட்வைஸ் பண்ணுவோம், இந்த மேலே இந்த வாழ்க்கை வந்து ஒரு செட்டாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும், தாய் தாப்பனை விட்டு தாண்ட வரணும், நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாருமே விட்டுட்டு அண்ணாதே தனியாக தான் இருக்கணும், நம்ம அவங்களை விட்டு தாண்ட வரணும், அப்படிதான் அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கணும், அப்படி இஷ்டமாக இருந்தால் இது இருக்கலாம், இல்லை போயிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எல்லாத்தையும் இஷ்டப்பட்டு தான் எல்லாம் வருவாங்க. ஓகே, இப்ப உங்ககிட்ட சில பேர் இப்ப திருநங்கையா மாறதுக்கு முன்னாடி வருவாங்களா, இல்ல மாறிட்டு தான் வருவாங்க? இல்ல இல்ல, அவங்களுக்கு சேஞ்ச், உடம்புல மாற்றம் தெரிஞ்ச உடனே அவங்களே தானே தேடுவாங்க. வீட்டுல இருந்து எப்படி ஒரு லிப்டிக் போறது, ஐப்ரோ ஏதோ ஏதோ ஒரு லேடிஸ் என்ன காஸ்டியூம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு பையன் வந்து எப்படின்னா, ஒரு பையன் வந்து பையனோட தான் சேர ஆரம்பிப்பான், ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட தான் சேர ஆரம்பிக்கும். ஒரு திருநங்கை ஒரு ஆம்பளை புள்ள வந்து பொம்பளையா மாறுங்கிற ஒரு அந்த ஒரு ஏஜ் வந்தோடனே அவங்களுக்கே தெரியும், நம்ம பொண்ணாதான் உணர்றோம், நம்ம பொண்ணாதான் இருக்கணுங்கிற ஆசை வரும்போது எங்களை தேடி வருவாங்க. உங்களை தேடி வரும்போது நீங்க அவங்களுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்து இப்படி இப்படி போய் நீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. அங்க அரவணைச்சு போனாங்க. அவங்களுக்கே புரியும், எங்களை உங்களை மாரி இருக்கணுமா, எங்களுக்கு எங்களாலேயே அதே மாதிரி ஆகணும், உங்களை மாரி லேடிஸ் மாரி நாங்களும் ஆகணும். அவங்களே விருப்பப்பட்டதுனாலதான் நாங்க சர்ஜரி தெரியுமா? அண்ணன் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு.
வீட்டுல பொண்ணு பாக்குறப்ப பொண்ணு பாக்குறப்ப என்னுடைய பையன் இந்த மாதிரி மாறி இருக்கான் பொண்ணு சொல்லிதான் பாக்குறாங்க. நல்ல ஃபேமிலிங்க, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு இதை பாக்கல. ஏன்னா விரட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, ஆபரேஷன் பண்ணது தெரியும், ஆபரேஷன் பண்ண வீட்டுக்கு தெரியாமே நான் ஃபேன் செட்லயே போன வீட்டுக்கு. நான் இப்ப ஒரு பொண்ணா மாறி நீங்க டிரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி போயிருக்கீங்க, தம்பி கூப்பிடுவாங்க. நீங்க வந்து இப்ப பையனா இருக்கும் போது உங்களை ஒரு பாசம் கட்டிருப்பாங்க, உங்களுக்கு கொஞ்சிருப்பாங்க, பையன் இவ்வளவு அழகா இருக்கும் அப்படிலாம் சொல்லிருக்காங்க. இப்ப பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கோடு இதெல்லாம் போட்டு நிறைய கொஞ்சிருக்காங்களா, பாசத்தை பொழிவாங்க பொழிவாங்களா சார், நல்லா அம்மாங்க. என்ன ஒரு துணி சீர்காழியா சிதம்பரம், நீங்க வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி மாறினீங்களா? கண்டிப்பா. அப்ப அந்த டைம்ல வந்து உங்க கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் இன்னும் கூட இருக்காங்களா? இல்ல, நான் என் கூட உள்ளவங்க, நான் தஞ்சாவூர்ல தான் இருந்தேன். சீர்காழி, நான் தஞ்சாவூர்ல போய் பெரியவங்க கூட தங்கி இருந்தாங்க, அங்கதான் எல்லாமே எனக்கு பண்ணிவிட்டாங்க, ஆப்ரேஷன் எல்லாம் அங்கதான் பண்ணாங்க. பண்ணிட்டு நான் ஊருக்கு போற மாதிரி அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு பர்மிஷன் கேட்கணும். அப்ப ஒரு வாரத்துக்கு பத்தி பர்மிஷன் கேட்கணும், நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்கு ஊருக்கு, ஏன் ஊருக்கு அப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்பா குடம் சரியில்லை, அம்மா குடம் சரியில்லை, போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வரும். அது மாதிரி வரும்போது நான் சிசேரியன் பண்ணது வீட்டுக்கு தெரியாது, அதனால லாயரும் டி ஷர்ட் போட்டு வருவேன். நான் நீங்க எத்தனை நாள் சிசேரியன் பண்ணிட்டு எவ்வளவு நாள் வெயிட்டிங்ல இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு? 1.5 மாசம் இருக்கணும். ஒன்றரை மாசம் உங்க வீட்டுக்கே தெரியாது, நீங்க வெளியூர் போயிருக்கேன். நான் மூணு நாலு மாசம் கிட்ட தெரியாது, வெளில வேலைக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். என்ன மேட்டர்னா, இப்ப குளிக்கும் போது இவர் ஆபரேஷன் பண்ணதுன்றது வந்து தெரியாதுல்ல, இவங்க வந்து கலெக்ஷன் போனா கூட வந்து போயிட்டு அப்புறம் மாத்திட்டு அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். அதனால அவர் வந்து அதனால கண்டுபிடிக்க முடியாம அவங்க என்ன பண்றாங்க, நான் டிஷர்ட் போட்டு போனதுனால டிஷர்ட் கைட்டிட்டு நான் உட்கார சொன்னாங்க. டிஷர்ட் கைட்டு உட்காந்து இந்த ஆபரேஷன் பண்ணோடனே இந்த இடுப்பு மடிப்பெல்லாம் ஒரு மாதிரியே வருவோம், லேடிஸ் இருக்கிற மாதிரியே வரும். அதுல வந்து அவர் என்ன செஞ்சாரு, இவன் ஆபரேஷன் பண்ண இவன் வந்து போனா மாறிட்டானா என்னன்னு தெரியல, டவுட்டாவே இருக்குன்னு எங்க அக்காட்ட சொல்ல, எங்க அக்கா போன் போட்டு எங்க இன்ட்டு கேக்குது, என்னடா தம்பி மாமா அந்த மாதிரி சொல்றாரு, சொல்லடா தம்பி அப்படின்னு தோணுச்சு. இல்ல பேராச்சுன்னு அப்படிலாம் சொன்னா உண்டு, நான் பண்ண அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தானே நானு, அந்த மாதிரி இல்ல பேராச்சுன்னு மாறல, அப்படி ஆம்பளை பேர இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது சரி இருந்தாங்க, இருந்தாலும் எங்க அக்காவுக்கு எங்க மச்சான் டவுட்டு, என்ன செஞ்சாங்க தூங்குறப்ப மேல கை போட்டுட்டாங்க எங்க மச்சான். உங்க மச்சான் தூங்கும் போது கை போட்டாரா? கை போட்டாங்க. கை போட்டா என்னடி இதுன்னு கில்மா படம் பார்த்த மாதிரி இருக்கு. கை போட்டாங்க. கை போட்டது நான் படுத்திருக்கிறேன், டக்குனு நான் கை போறாரு சொல்லி டக்குனு எங்க அக்கா கிட்ட போய் படுத்துட்டேன். எங்க அக்கா கிட்ட போய் எடுத்துட்டேன், எங்க அக்கா நான் ஆபரேஷன் பண்ணிருக்கேனா பண்ணலையான்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லா செக் பண்ணாங்க, தூக்கத்திலே இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் தள்ளி போன ஒரு சுடுகாடு இருக்குது, சுடுகாட்டுல சாரி கட்டிக்கிட்டு